அடுத்ததாக பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் பாதினிய வீதியில் தலாப எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இன்று அதிகாலை இந்த பயங்கர விபத்து இடம்பெற்றுள்ளது. எப்பாவல பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 21 வயதுடைய இரு இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர். விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியில் 4 பேர் பயணித்துள்ளனர். இரத்தினபுரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சுற்றுலா செல்வதற்காக பயணித்த பேருந்துடன் முச்சக்கர வண்டி மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் இருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் காயமடைந்த ஏனைய இருவரும் தலாப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேபோன்று நேற்றைய தினம் மாத்தளையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். பலபத்துவல கிருளுகம பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வத்தேகமுவில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் தம்புழியில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்த தாய் 54 வயதுடையவர் என்றும் மகள் 14 வயதுடைய சிறுமி என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன் மற்றும் மகள் ஆகியோர் இருந்துள்ளனர். இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த தந்தையும் மகனும் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் மாத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிலாபம் புத்தளம் பிரதான வீதியின் ஜெயபீம பகுதியில் பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த கை உழவு இயந்திரத்தின் பின்புறத்தில் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த மேலும் 10 பேர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கிரிப்பாவ பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய பெண் ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அனுராதபுரம் ரம்பேவ பிரதான வீதியின் பரசன் கஸ்வேவ பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்த்திசையில் பயணித்த லொரியுடன் மோதிய விபத்தில் 57 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை ஹம்பேகமுவ போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தம்பெல்மிட்டிய வீதியில் லஹினகல பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பாதசாரிகள் மீது மோதிய விபத்தில் 73 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 22 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 படகுகளையும் அதில் இருந்த 22 இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்தனர். கைதான மீனவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்களை கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்து ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. We'll be right back.